ऑक्सीजन कम सून कत्पिगे उक्सीजन देवन
डॉक्टर अम्मावे सहोद विपड़ी डॉक्टर अनेक आयुध पड़े नाम पार अनेक मे नाम पार उलगेवरारेसु इन नागते पड़तावर उदेवर नरण अनेक कष्ट शरीर मुझे उदवे कई वि दूर तन देवोड़ पटिचर्वन उन्नेीवन अवन उन्न मरण विश्वास नरोग्यम मैं कष्ट पंचपिटल अनेक सहोद नाम जपिक अनेक प्रच्न प्रच्न अदिकण अनेक योजना अनेक मे सहोद अनेक कुोड़े सभा विश्वास मेर मायर माय पंचकाले मरण युद्ध पटय विवनार मृग भयपाले अनेक मृग ग्राम पटी उलगे मृग ग्राम नीड़ी वो पार्त भयपे अंदर सून देश मृग
நம்ம தேசத்துக்குள்ள நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ள இறங்கி வருகிற நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீ அவையை பார்த்து பயப்பட மாட்டேன். அந்த பஞ்சங்கள் வரும்போது அந்த பஞ்சத்திலும் நீ பயப்பட மாட்டேன். மகா வியாதிகள் வரும்போது அதில் நீ பயப்பட மாட்டேன். நீ பயப்படுவது ஒரே ஒரு தேவன், உலகத்தை படைத்தவனாய் உயிருள்ள தேவனை நீ பயப்பட போகிறார். அவர்கிட்ட வரப்போகிறார், அவருடைய பக்கத்தில் நான் நீங்களும் வரப்போகிறார். ஹாலேலூயா. இந்த நாளிகளில் ஒரு வசன வாசிக்கிற உபாகமும் 32 அதன் 24 வசன வாசிக்கிறார். உபாகமும் 32:24 வசனம், அவர் பசியினால் வாடி எரிமந்தமான உஷ்ணத்திலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். கர்த்தர் நம்பிக்கை வைக்காத ஒருவன், கர்த்தரிலிருந்து தூரமாய் போகிற ஒருவன் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அவங்கள் பசியினால் வாடி போகுவார்கள். அவங்கள் பசியினால் அவங்களால இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி ரொம்ப உஷ்ணத்தால் அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். குடிய வாதையினால் அவங்க மாண்டு போர்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அதை துஷ்ட மிருகங்களில் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவருக்குள் அனுப்புவேன். கர்த்தர் சொல்லுது, தேவனை சார்ந்திருக்காதே, தேவனிலிருந்து தூரமாய் போகுது மக்களுக்கு இவ்வித பிரச்சனைகள் உலகத்தில் வரும். அதே அநேக துஷ்ட மிருகங்களுடைய பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவங்களுக்கு அனுப்புவார் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். எதுக்காக அனுப்புகிறார்? தேவனை மறந்து விட்டு, தேவனை மறந்து விட்டு, தேவன் இல்லா என்று சொல்லி அநேகாயிரம் மக்கள் உலகத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். வெயிலினால் தாங்க முடியாத சூடினால், ரொம்ப உஷ்ணத்தால் நமக்கு தாங்க முடியாத இருந்துட்டும் ஏன் நீ மன திரும்ப மாட்டேன்னு அதே கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தலில் கர்த்தர் கேட்கிறது, இவ்வளோ பெரிய சூடு உங்களுக்கு நான் அனுப்பிட்டோம், இந்த தேசம் உஷ்ணத்தால் சூடினால் பாதிக்கப்பட்டுட்டும் வெந்து போகிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்துட்டும் ஏன் நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நாடுகளில் அதே ஒன்னு, பசியினால் மக்கள் வாடி போகும். இந்த சூடினால், சூரியனில் இருந்து வருத சூடினால், உஷ்ணத்தால் அநேகர் வாடி போகும். குடிய வாதையால் அநேகர் மாண்டு போகும். இந்த நாளில் துஷ்ட மிருகங்களால், பாம்புகளின் விஷத்தால் அநேகர் மாண்டு போகும். அநேகர் இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்படும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போதும் நீங்கள் பயப்படாமல் தேவனை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய மேல் விசுவாசமாக இருக்கும் போது, தேவனே நாம் கூப்பிடும் போது அவர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு ஒரு பதில் கொடுக்க, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அந்த தேவனால் ஆகும். அதுதான் யோபில் சொல்லுகிறார். அதே பாழாக்குதல் வரும்போதும் நாங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். அதே பாழாக்குதல் வரும்போதும் அதை ஒரு விசுவாசிகளும் பயப்படாமல் இருப்பீர். நாளில் ஏன்னா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு முன்னாடி செல்லும் போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது, நிச்சயமாய் இவ்விதத்தில் உள்ள பிரச்சனைகளில் நின்று கர்த்தர் நம்மை மீட்கொள்ளுவார். இந்த இடத்தில் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறார்? உன்னை மரணத்தில் இருந்து நான் மீட்கொள்ளுவார். மரணகரமான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் வரும், அதிலிருந்தும் ஞான உன்னை மீட்கொண்டு உன்னை விடுவித்து வழி நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த நாளிகளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் சென்று அதே விசுவாசத்தோடு வார்த்தைகள் கேட்கும் போது, நிச்சயமாய் அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு கர்த்தருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது, நிச்சயமாய் ஞானம் நம்ம 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 தேசத்தில் ஆயிருக்கிற ஓரோ மக்களும்
நம் தேசத்திலே ஓரோ பிள்ளைகளும் விடுவித்து அவர் நம்மை விடுவித்து வழி நடத்துவார். அதை 25 வாசனத்தில் வாசிக்கும் போது, வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும், வாலிபனையும் கன்னியையும் குழந்தைகளையும் நரைத்த கிழவனையையும் அழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புத மக்களுக்கு, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுத மக்களுக்கு, ஊழியங்களுக்கு விரோதமாய் பேசுத மக்களுக்கு, இந்த நாளுகளில் கர்த்தருக்கு விரோதமாய் தூரமாய் போயிருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கும் என்று உபாகமத்தில் நல்லபடியே சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புத மக்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும், வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் வர அவன் அழிப்பார் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாதிரி அழிவில் வந்து நீ மீட்கொண்டு வரணவன் தான், உன்னை மீட்கொள்ளுத விடுவிக்குத ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி அந்த தேவனுக்கிட்டு நீ நெருங்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உலகத்தை படைத்தவனாய ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகம் அது இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைத்தவன், என்னையும் உன்னையும் படைத்து என்னுடைய கைகளின் மேலும் என்னுடைய கண்ணுகளின் மேலும் அடையாளத்தை வைத்திருக்கிற ஒரு தேவன், நம்முடைய கைகளின் மேல் பிங்கர் பிரிண்ட் வைத்து நம்மே அடையாளப்படுத்தி இந்த உலகத்தில் அனுப்பியவனாய ஒரு தேவன், அவர் என்னையும் உங்களையும் தெரிந்தவராயிருக்கிறார். சும்மா இந்த உலகத்தில் பிறந்து வந்தவர் அல்ல, இந்த உலகத்தில் ஞானி நீங்களும் சும்மா பிறந்து வந்தவர் அல்ல, அவர் உண்டவேல் அடையாளத்தை வைத்து அவர் உண்டவேல் ஐடென்டிட்டியை வைத்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அப்படி இருந்தால் உன்னையும் என்னையும் பாதுகாக்க கர்த்தரால் ஆகும் என்று நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை, அவர் மீட்கொள்ளும் என்று நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் மீட்கொண்டு வழி நடத்துவார். இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பும் போது ஓரோ உலகத்திலே ஓரோ இடத்திலும் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் போது அவர் அந்த இடத்திலே பயங்கரமான அந்த வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும், வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கலவரம் வரைக்கும் அவன் அழிப்பார் என்று தேவனோட வார்த்தை சொல்லுகிறார். அதை 26 வசனம் வாசிக்கும் போது, எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இவையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகஞ்சர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அனைவர் சொல்லும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் எங்களை நடத்துமா, இப்படிப்பட்ட அழிவுக்குள்ள கர்த்தர் எங்களை நடத்த முடியுமா என்னெல்லாம் அநேக ஊழியக்காரர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன கர்த்தரால் உன்னை நடத்த முடியும்னா, கர்த்தரால் உன்னை தோல்மையில் எடுத்து சுமக்க முடியும்னா, கர்த்தரால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்னா, கர்த்தரால் அழிக்கவும் முடியும், கர்த்தரால் அடிக்கவும் முடியும், கர்த்தரால் புடுங்கி எடுக்கவும் முடியும். இதுதான் தேவனோட வார்த்தை. இப்படிதான் தேவனோட வார்த்தை கொடுத்திருக்கிறார். 26 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், எங்கள் கை உயர்ந்ததென்றும், நம்ம கை உயர்ந்ததென்றும், நம்ம பெரியவரா இருக்கிறார் என்றும், நம்ம நல்ல விசுவாசத்தில் இருக்கிறார் என்றும், நம்மை கர்த்தர் அடிக்க மாட்டேன் என்றெல்லாம் அநேகர் பொய்யான எண்ணத்தோடு இருப்பார்கள். கர்த்தர் இவையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகஞ்சர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த நாளைகளில் அநேகர் சொல்லும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் கர்த்தரால் அனுப்ப முடியாது, இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தரால் செய்ய முடியாது. அவர் எப்படி செய்யும், அவர் உண்மையுள்ள தேவன் அல்லவா, அவர் நம்மை நேசிக்கிற தேவன் அல்லவா என்றெல்லாம் சொல்லுது அநேகர் உண்டு. அவர் உன்னை நேசிக்கிறவர் தான். நீயும் ஞானும் கர்த்தருடைய பக்கத்தில் இருந்து தூரமாயி போகும் போது, ஞானும் நீங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் போது, ஞானதீங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் போது நிச்சயமாய் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் பார்க்குவார் என்று உபாகமம் 32:25-26 நிச்சயமாய் சொல்லுகிறார். இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்க்கும்போது அநேகர் சொல்லும் எங்கள் கை உயர்ந்ததென்னும், கர்த்தர் இவையெல்லாம் செய்ய மாட்டீர்கள் என்றும், கர்த்தர் இப்படிப்பட்ட அழிவை கொண்டு வர மாட்டீர்களா என்னும் அவங்கள் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார். அவங்கள் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்.
இந்த நாளிலே கர்த்தரால் இந்த உலகத்திலே வாலிபனையும் கன்னியையும் குழந்தைகளையும் நரைத்த கிழவனையும் அழிக்க முடியாத தேவன் என்று சொல்லுகிறார். அவர் அழிக்க முடியாத தேவன். ஏன் அழிக்கிறார்? தேவனுக்கு விரோதமாய் எழும்புத ஜனம், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புத ஜனம், அப்படிப்பட்ட ஜனத்தையே தேவன் அழிக்குவார் என்று சொல்லி இருக்கிறார். நம் தேசத்தில் இப்போ மக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார். இந்த மக்கள நடமாட்டத்தை நிப்பாட்டி இந்த தேசத்தில் காட்டு மிருகங்களை இறக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த காட்டு மிருகங்கள் இந்த நம்ம தேச நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் காட்டு மிருகங்கள் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று தேவன் முன்னாடியே சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புத மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம் தேசத்தில் வரும்போது உன்னை மீட்கொள்ளுத ஒரு தேவன் உண்டு. மரணத்திலிருந்து உன்னை தப்பு வைத்து, மரணத்திலிருந்து உன்னை விடுவித்து, உன்னை பயங்கரமான இந்த மாதிரி உள்ள உயிர் இழப்புகளில் இருந்து விடுவித்து நடத்த முடியாத தேவன் உண்டு நம்பிக்கை வைத்து அந்த தேவன் மேல் சார்ந்து இருக்கும் போது இந்த உலகத்தை படைத்தவனாய உயிர் உள்ள தேவன் உண்டு என்று சொல்லி அந்த தேவன் மேல் சார்ந்து இருக்கும் போது இப்படிப்பட்ட மரணகரமான சூழ்நிலைகள் உனக்கு வராது. இப்படிப்பட்ட மரணகரமான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் பிள்ளைகளே என்னையும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துதார். நல்லவனாய் ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்லவனாய் இருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் நம் குடும்பங்களையும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார், நீங்க மனம் திரும்பி கர்த்தருக்கு பக்கத்தில் வாருங்க. நினைவே பட்டணத்தை அழிக்க வந்து தேவன் சொல்லி இருந்திருக்கிறார். நினைவேல ராஜாவும் அங்கே உள்ள எல்லா ஜனமும் கர்த்தருக்கு முன்னாடி வந்து உபவாசத்தோட வந்து இருந்து ஜெபிக்கும் போது, அவங்களையே ஒப்பு கொடுக்கும் போது அந்த அழிவில் நின்று அந்த ஜனத்தை முழுவதும் கர்த்தர் மீட்கொள்ளுகிறார். இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது, கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தன்னை ஒப்பு கொடுத்து வரும்போது நிச்சயமா எனக்கு உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. அநேகம் ஊழியக்கார் இறந்து போயிருக்கிறார். அநேகம் மக்கள் இந்த மகாமாரியால் இறந்து போயிருக்கிறார். அநேக விசுவாசிகள் எழுந்து போயிருக்கிறார். அநேக மக்கள் இந்த உலகத்தில் நின்று எடுக்கப்பட்டிருக்கிறார். அதில் பணம் உள்ளவனும் இருக்கிறார், பணம் இல்லாதவனும் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்தாவது ஞான நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பக்கத்திலேக்கு நாம் வரப்படட்டும். இந்த நாளிகளில் என்னாகமும் 16:48 சொல்லுகிறார். என்னாகமும் 16:48 சொல்லுகிறார், சத்தவர்க்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் நடுவே நின்றார், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. சத்தவர்க்கும் உயிருள்ளவருக்கும் நடுவே நின்ற போது அங்கே வாதை நிற்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இதை நிப்பாட்ட முடியாத தேவன் உண்டு. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நிப்பாட்டி உன்னை மீட்கொள்ளுத தேவன் உண்டு என்று ஞான நீங்களும் புரியட்டும். இந்த நாளிகளில் கிறிஸ்தவனாக இருக்கிற அநேகர் சொல்லுகிறார், நம்ம தேவன் அடிக்க மாட்டேன், நம்ம தேவனுக்கு அடிக்க முடியாது, நம்ம தேவன் அது செய்ய மாட்டேன், நம்ம தேவன் எப்படி அழிக்க முடியும்? இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்களை வைத்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி தப்பான எண்ணம் வைக்க வந்து தேவனுடைய வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட தப்பான எண்ணங்களை வைத்து நடக்க வேண்டவர் அல்ல. நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்னாடி வர வேண்டும் என்னதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 98:5-6 சொல்லுகிறார். சங்கீதம் 91:5-6 நாம் வாசிக்கும் போது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாடாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பீர்கள். இந்த நாளிகளில் இரவில் உண்டாகும் பயங்கரத்தை நாம் பயப்பட வேண்டாம், பகலில் பறக்கும் அம்பு நாம் பயப்பட வேண்டாம், இருளில் நடமாடும் கொள்ள நோயை நாம் பயப்பட வேண்டாம். இந்த நாளிகளில் மத்தியானத்துக்கு பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது விசுவாசத்தோடு மன திரும்பலோட நம்பிக்கையோட கர்த்தருடைய பக்கத்திலேக்கு வரும்போது அவர் இந்த நாளில் இந்த மாதிரியுள்ள இரவில் உண்டாகுந்த பயங்கரம் உண்டாகும். இந்த உலகத்தில் பகலில் பறக்குத அம்புகள் உண்டாகும். இருளில் நடமாடுத கொள்ள நோய்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்கலாம். அதே மத்தியானத்தில் பாழாக்கும் அநேக சங்காரம் உண்டாயிருந்திருக்கலாம். இதை ஒன்னும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற மக்கள் பயப்பட வேண்டது இல்லை என்று தேவனோட வார்த்தை சொல்லப்படுகிறார். உங்களை பாதுகாக்க உங்களை வழிநடத்த ஒரு உயிருள்ள தேவன் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் கர்த்தருடைய முன்னாடி இருக்கும் போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். மனிதனுடைய வாழ்க்கையை அதை இப்போ முளைத்து பூத்து அதே மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகுதா ஒரு பூ மாதிரி இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே ஒரு புல்லு மாதிரியோ ஒரு பூ மாதிரியோ தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறார். ஒரு நல்ல புல்லு நல்லா இருக்கும், கொஞ்சம் கழிஞ்சு அதே அது வெயில் அடிச்சு அது அது கொஞ்சம் அது கரிஞ்சு அது கீழே உதிர்ந்து விழுந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் மனித வாழ்க்கை என்றேக்கும் நிரந்தரமாய் இருக்கிறது இல்லை. ஒரு மனிதன் பிறந்தா ஒரு இறப்பும் இருக்கிறார். இந்த நாளிகளிலும் தீர்க்காயுசு கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை ஆயுசு கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துத உண்மையான தேவன் நமக்கு இருக்கிறார். அதே ஞான நீங்களும் எனக்கு உங்களுக்கும் தெரியட்டும், சங்கீதம் 95:6 சொல்லுகிறார். சங்கீதம் 90:6 அதிலே 5:6 வசனங்களில் சொல்லுகிறார், அவர்களே அவர்களே வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகினேர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மனிதன் காலையிலே முளைக்கிற ஒரு புல்லுக்கு ஒப்பாய்தான் இருக்கிறார்கள். அதே அது அது காலையில் முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். அல்லேலூயா. இந்த நாளிகளில் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு 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 காலையில முளைக்கிற ஒரு 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 புல்லு மாதிரி இருக்கிறார். அது மாலையிலாகும் போது அறுப்புண்டு உலர்ந்து போகும்னு ஞான நீங்களும் நினைக்கணும். இந்த நாளிகளில் உலகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணங்கள் இருந்தாலும் நம்மை உயிரை பிடித்து வைக்குதா, நம்மை உயிரை காப்பாத்துதா, நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வைக்குதா, ஒரு உயிர் உள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய பக்கத்திலேக்கு நமக்கு வர நாம் அவருடைய பக்கத்திலேக்கு கடந்து வரும்போது நிச்சயமாய் எனக்கும் உங்களுக்கு ஒரு மீட்பு கர்த்தர் தருவார். நீங்க பயப்படாமல் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் பாழாக்குத அந்த பாழாக்குத மாதிரி உள்ள பாழாக்குதல் வரும்போது நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள். இந்த நாளிகளில் அதுதான் யோபு 5:6 அதிலே 21 வசனத்தில் சொல்லியது, பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். இந்த நாளிகளில் நீங்கள் பயப்படாமல் இந்த பாழாக்குதல் பார்க்கும் போது, உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் போது, நம்ம தேசத்தில் நடக்கிற அநேகம் மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் போது நீங்க பயப்படாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ள மக்களாய் மனம் திரும்புதல் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்கு நேராய் வரும்போது நிச்சயமாய் ஞான நீங்களும் நம்மை நமக்கு நல்ல நிலையில் இருக்க முடியும். இந்த நாளிகளில் நாம் நல்ல நிலையில் ஆரோக்கியத்தோடு வெற்றியோடு இருக்கிற மக்கள் இந்த மாதிரி இருக்கிற மக்களையும் கர்த்தர் விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு பஞ்சத்தோடு கண்ணுநீரோடு இருக்கிற மக்களுக்காக ஞான நீங்களும் ஜெபிக்க முன்னாடி வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உன்னோட வார்த்தைகள் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கோம். இன்றைய தினம் எல்லா மக்களும் வீடுகளிலாயிரும் கர்த்தரே உன்னை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது ஓரும் பிள்ளைகளின் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குதோ கர்த்தரே ஓரோ மக்களின் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாழாக்குதல் உருவம் உண்டு என்று சொல்லி அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உன்னோட வார்த்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்க வைக்க ஆயிஸ்தோத்திரம்.
இந்த தேசத்தை நீ ஆசீர்வதியும், கர்த்தரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஓரோ ஜனத்தையும் நீ பாதுகாத்து வழி நடத்துதகுவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஹாஸ்பிட்டல்களில் ஆக்சிஜன்கள் இல்லாமல் அநேக ஆயிரங்கள் இறந்து போகும் போது கர்த்தரே எல்லா தெய்வ தேவைகளையும் நீ சந்திக்கப்படட்டும். தெய்வ மக்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து நீ வழி நடத்துதகுவைக்காய் ஸ்தோத்திரம். அதிகாரிகளில் நீ பேசப்படட்டும். இந்த நாளிலே மக்களுக்காய் கர்த்தரே உழைக்கிற மக்களுக்காய் நல்ல காரியங்கள் செய்த அதிகாரிகளாய் கர்த்தரே மக்களை நீ மாற்றுதகுவைக்காய் ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தை ஆட்சி பண்ண ஓரோ மக்களை நீ ஆசீர்வதியும், அவங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கொடு. இந்த நாளிலே ஓரோ பிள்ளைகளுடைய உயிரை பாதுகாக்க கர்த்தராய் உன்னால் முடியும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நாளில் ஓரோ மக்களையும் பாதுகாத்து வழி நடத்து. இந்த தேசத்தில் எல்லா பஞ்சங்களையும் மகாமாரிகளையும் நீ மாற்றி இந்த நாளிகளில் விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும் கர்த்தரே. இந்த நாளிகளில் தமிழ்நாடு பகுதிக்காய் நாங்கள் ஜெபிக்க, தமிழ்நாடு பகுதியில் இருக்கிற ஓரோ மக்களையும் நீ ஆசீர்வதியும் பாதுகாப்போடு வழி நடத்து. எல்லா ஊழியக்காரையும் சபைகளையும் எல்லா சபைகளையும் கர்த்தரே உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா மக்களையும் பாதுகாத்து நீ வழி நடத்துதகுவைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே நல்லபடியே இருக்கிற எல்லா மக்களும் ஓ கர்த்தரே இந்த தேசத்துக்காய் அழுதி ஜபிக்கப்பட நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன் கர்த்தரே. நீ பஞ்சத்திலும் இந்த மாதிரி மகாவியாதிகளின் மத்தியில் நீதான் எங்களை பாதுகாத்து வழி நடத்துத தேவன். நாங்கள் உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன். தேசத்திலே ஓரோ ஜனத்தையும் நீ பாதுகாத்தாசீர்வதித்து வழி நடத்து கர்த்தரே. எங்களை மீட்கொண்ட தேவனே, இந்த உலகத்திலே ஓரோ மக்களையும் நீ மீட்கொண்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற ஓரோ பிரச்சனையில் தேவே நீ விடுவித்து எங்களை வழி நடத்து. நாங்கள் நம்பிக்கையோடு உன்னுடைய பாதத்தில் வருகிறேன் அப்பா. இந்த நாளில் தேசத்தை நீ விடுவிக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தன்னை விதாவே.